வியாழக்கிழமைக்கான சிறப்புகள் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க சார் இந்த வியாழக்கிழமை வந்து ஒரு ஜாதகப்படி சூழ்நிலைகள் ஜாதகப்படி நவகிரகங்கள் சாதகமா இருந்தது அப்படின்னா திதி தேவதை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாத தேவதை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமா இருந்ததுன்னா இந்த மாதிரியான மூன்றாம் எண் ஆதிக்கத்தில் பிறந்து அதுவும் வியாழக்கிழமையாக இருந்தது அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் வணக்கம் நேர்கிலே இது உங்கள் ராஜயோக ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே நிறைய ஆன்மீக தகவல் நமக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் ஓம் தத்யா தீமகி தந்தோ தந்தி ஓம் ஆதித்யா சோமாய மங்களாய புதாய சனியப் ராகவ கேதவ நமக சார் நம்மளுடைய நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா ஆன்மீக தகவல்னு டைட்டில் தான் இருக்கு ஆனா நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஆறுதலான ஒரு நிகழ்ச்சியா இருக்கு சார் ஏன் பாத்தீங்கன்னா எல்லாருமே நிறைய பேர் எங்க ஜாதகத்தை பத்தி சொல்லுங்க இல்ல ஆன்மீக தகவல் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா வந்து இப்போ நாள் கிழமைன்னு எடுத்துக்கிட்டாலே வந்து இந்த நாள்ல அது செய்யக்கூடாது அந்த நாள்ல இது செய்யக்கூடாது எல்லாம் பயமுறுத்துறவங்க தான் இருக்காங்க நீங்க ஒரு ஆள் தான் வந்து ரொம்ப ஆறுதலா உண்மையான விஷயம் என்னவோ அது வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா மக்களுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அந்த வகையில இந்த வாரம் முழுக்கமே பாத்தீங்கன்னா சார் ஒவ்வொரு கிழமைக்கான சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கறத வந்து நம்ம நிறையவே வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில இதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து மக்கள் கிட்ட நல்லாவும் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா ஒவ்வொரு கிழமை பத்தி தெரிஞ்சுக்கிறது வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு என்ன உண்மை அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில வியாழக்கிழமை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் சார் வியாழக்கிழமை ஒரு குழந்த பிறந்தா அந்த குழந்தைக்கு என்ன மாதிரியான சிறப்பு சிறப்புகள் இருக்கும் வியாழக்கிழமைக்கான சிறப்புகள் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க சார் வார வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுடைய அனுகிரகமும் குரு பகவானுடைய ஆதிக்கியமும் நிறைந்த அற்புதமான நாளாக இந்த நாள் இருந்துட்டு இருக்குது இந்த வியாழக்கிழமை அப்படிங்கறது குரு பகவானுக்கு மட்டுமல்ல வழிபடக்கூடிய கடவுள்கள்ல வந்து கண்டிப்பாக முருக பகவானுடைய வழிபாடு வச்சுக்கிறதுக்கு கூட செவ்வாய்க்கிழமைக்கு அடுத்து வியாழக்கிழமை மிகப்பெரிய வீரியம் உள்ளதாகவும் வெற்றி உள்ளதாகவும் சாஸ்திரம் கொடுத்து வச்சிருக்கு அந்த வகையில் இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது வார நாட்களில் வியாழக்கிழமைக்கு மட்டும் ஏன் அதிகபட்சமான சிறப்புகள் இருக்கிறதா சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு பகவானுடைய அனுகிரகம் அதிகபட்சமாக அதிகபட்சமா இருக்கக்கூடிய நாள் வந்து வியாழக்கிழமையாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாது நவ கிரகங்களிலேயே சுப கிரகமாகவும் அனைத்து ராசிகளுக்கும் அணு கிரகமாகவும் இருக்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த குரு பகவான் தான் ஒரு ஜாதகத்துல வந்து மற்ற கிரகங்கள் எப்படி இருந்தாலும் குரு பகவான் மட்டும் நல்லா இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகர் இந்த உலகத்துல நல்ல வாழ்க்கை வாழ்வார் அப்படிங்கிறது ஜோதிட உண்மையா இருந்துட்டு இருக்குது அதே மாதிரி குரு பகவான் வந்து ஒரு ஜாதகத்துல நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா அவர் கண்டிப்பாக நல்லவராத்தான் இருந்துட்டு இருப்பாரு நல்லவரோடு சேர்ந்தால் கூட நல்லவராத்தான் இருந்துட்டு இருப்பாரு தன் கூட சேரவங்களை வந்து நல்லவரா பயன்படுத்தக்கூடிய நல்லவராக மாற்றக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் ஏன் கெட்டவங்களோட சேர்ந்தால் கூட கெட்டு போகாத நல்லவராக இருக்கக்கூடிய தகுதி இந்த குரு உண்டான மிகப்பெரிய மிகுதியாக இருந்துகிட்டு இருக்குது பொதுவாகவே குரு பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த இந்த வியாழக்கிழமை நாளில் வந்து இவர் வந்து அதாவது இவர் நல்ல முறையில் வாழ்ந்தார் அப்படிங்கிறத விட அடுத்தவருக்கு உபதேசம் பண்ணக்கூடிய அளவுக்கு அடுத்தவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பஞ்சாயத்து பேசக்கூடிய அளவுக்கு அது வியாழக்கிழமை பிறந்தவங்க ஒரு ஊர்ல பிறந்தாங்க அப்படின்னா ஒரு கிராமத்துல பிறந்தாங்கன்னா கிராமத்துக்கு தலைவரா இருப்பாங்க அல்லது அதே வியாழக்கிழமை பிறந்தவங்க வந்து ஒரு நகரத்துல பிறந்தாங்கன்னா நகர தலைவரா இருப்பாங்க அதே வியாழக்கிழமை வந்து ஜாதகப்படி சூழ்நிலைகள் ஜாதகப்படி நவகிரக சாதகமா இருந்தது அப்படின்னா திதி தேவதை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாத தேவதை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமா இருந்ததுன்னா ஒரு நாட்டுக்கே தலைவராக கூடிய வல்லமையை நிச்சயமா கொடுக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் சரி இப்ப குருபகவான் பத்தி சொல்லியிருந்தீங்க குருபகவான் வந்து எப்பவுமே நல்லது தான் செய்வார்னு குரு பயிற்சி பத்தி கூட நீங்க ரொம்ப பாசிட்டிவ்வா சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் வந்து பார்த்து வியந்தாங்க உண்மைதான் அப்படின்னு ரியலைஸ் பண்ற டைமே வந்து அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் சோ அது வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது

இந்த மூன்றாம் தேதி பிறந்து வியாழக்கிழமை நாளா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கு அதாவது வம்சாவளி தெய்வமாகிய குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்குது அப்படிங்கிறது நிச்சயமான உண்மை இந்த ஆகிடும் திருமணமான மாதிரியான ஒரு கருத்து இருக்கு இத பத்தி என்ன சார் நீங்க சொல்றீங்க ஒருவருக்கு வந்து புத்தி இருந்தா நல்லது அதுவே ஞானமா இருந்து ஞானியா இருந்தாங்கன்னு வைங்களே இந்த உலகத்தை பத்தி லௌகீக வாழ்க்கையை பத்தி அதிகமான சிந்தனையோ அதிகமான ஈடுபாடோ இருந்துகிட்ருக்காது இருக்காது இந்த கிராமப்புறத்துல சொல்லுவாங்க இல்லையா ஊருக்கு நல்ல முறம் வீட்டுக்கு பீத்த அப்படிம்பாங்க அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஊருக்கெல்லாம் நல்லவரா இருந்துட்டு இருக்கிறாரு தன்னுடைய வீட்டுக்கு வந்து கெட்டவரா இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு அர்த்தம் இல்லை ஊருக்கெல்லாம் நல்லது பண்றாரு ஊர்ல ஒருவருக்கு வந்து கஷ்டம் அப்படின்னா ஓடி போய் உதவி பண்றாரு தன்னுடைய குடும்பத்தை வந்து அதிகமா நினைக்கிறது இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கலிகாலத்துல வந்து தன்னுடைய குடும்பம் தன்னுடைய மனைவி தன்னுடைய மக்கள் தன்னுடைய குழந்தை அப்படிங்கிற விஷயத்துல தான் எல்லோருமே சுயநலமா வந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் குரு பகவானுடைய ஆதிக்கம் இருந்த வியாழக்கிழமை நாள்ல பிறந்தவங்க தன்னுடைய குடும்பத்தையும் மதிப்பாங்க அதே சமயத்துல ஊர் உலகத்துல சமூகத்துல வந்து சொந்த பந்தத்துல யாருக்கு ஒரு கெடுதல் வந்தாலும் யாருக்கு ஒரு துன்பம் வந்தாலும் ஓடி போய் உதவி செய்யக்கூடிய பிரதிபலமே எதிர்பார்க்காமல் உதவி செய்யக்கூடிய பக்குவம் அவங்களுடைய மனசுல வந்து வேறோண்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம் அப்போ இந்த ஊருக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய விஷயத்த பார்க்கும்பொழுது தன்னுடைய மனைவி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதாவது அந்த ஊருக்கு அதை செய்யறாரு அந்த கோயிலுக்கு அதை செஞ்சுட்டு இருக்காரு இந்த மனுஷனுக்கு இந்த செஞ்சுட்டு இருக்காரு இவருக்கு மருத்துவ உதவி செய்கிறாரு இவ்வளவு காசு வந்து விரயமாகிறதுக்கு அந்த காசை எல்லாம் கண்டிப்பா சிக்கனம் பண்ணி வச்சிருந்தோம்னா நம்ம கோடீஸ்வரர் ஆகலாங்கிற எண்ணம் மனைவிக்கு வரும் அதன் மூலமாக அவங்க குடும்பத்துக்குள்ள வாக்குவாதம் வரும் ஆசை வரும் பொழுதே தேவையில்லாத வாக்குவாதம் வருது அது மிகப்பெரிய சண்டையை உருவாகுது அதன் மூலமா குடும்பத்துல பிரிவு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அதிகமாகுது அப்படிங்கிறது தான் கண்டிப்பா பிரிவுன்னு சொல்ல முடியாது ஒரு குடும்பத்துல விவாதம் வருது அப்படிங்கிறத விட தேவையில்லாத விவாதம் வந்தது அப்படின்னாலே அந்த விவாகத்துல விவாக ரத்து ஏற்படுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது இல்லையா அதைத்தான் மறைமுகமாக நமக்கு சாத்திரம் சொல்லி வச்சிருக்குது இந்த உலகத்துல நம்ம நல்லவனா வாழ்றோம் அல்லது வல்லவனா வாழ்றோம் அப்படிங்கிறத விட தன்னுடைய மனைவிக்கு பிடிச்சவனா வாழ்றது இந்த உலகத்துல நீங்க எவ்வளவுதான் படிச்சவனா வாழ்றதை விட இந்த உலகத்தில் தன்னுடைய மனைவிக்கு பிடிச்சவனா வாழ்கிறது கஷ்டங்கிறது நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அந்த வகையில் தன்னுடைய மனைவிக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியாத சூழல் இந்த வியாழக்கிழமை பிறந்தவங்களுக்கு அதிகமாக இருக்குது எதனால அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதாவது ஊருக்கு உதவி செய்யக்கூடிய ஓடோடி உதவி செய்யக்கூடிய அமைப்பு இந்த வியாழக்கிழமைக்கு அதிகமாக இருக்கிறதுனால அதன் காரணமாக குடும்பத்தில் அதாவது விவாகத்தில் வந்து விவாதம் வர்றதுனால அதன் காரணமாக பிரிவு அப்படிங்கிற விஷயம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் அதிகமாக இருக்குதுங்கிற விஷயத்தை தான் நம்ம அடிப்படையாக மேலோட்டமாக தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப நன்றி சார் ஸோ வியாழக்கிழமன் வந்து பிறந்தாக்க என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அதுல என்ன சின்ன சிக்கல் இருக்கு அப்படிங்கறதும் நீங்க வந்து எங்களுக்காக சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஸோ இன்றைக்கு நம்ம ராஜயோக ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நிறைய ஆன்மீக தகவல் நமக்காக சொல்லியிருந்தாங்க வழக்கம் போல நம்மளோட நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம் நெஞ்சுக்கிணைய நேயர்களே ஒரு மனுசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்